இப்போ எங்கே இருட்டில் குருட்டு குத்துனா தான் பார்க்க போகிறான். நல்ல படம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இயக்குனர் வந்து கதை சொன்னார் என்கிட்ட, ஏ டு இசட் கரெக்டாக சொன்னார் திரைக்கதை, ரொம்ப ரசித்தான். அப்பப்போ அந்த ரியாக்ஷனோட சொல்லுவார், சின்ன வயசுலேயே இவ்வளோ ரியாக்ஷன் சொன்ன. நான் ரொம்ப நான் நிறைய திரைக்கதை சொல்லி பழகப்பட்டேன், எனக்கு எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார். அப்புறம் தான் கதையை ரசிச்சுட்டு டோட்டலி எடுத்தால் ஆசிட்டி சினிமா இல்லை, அது வழக்கமான படம் இல்லை. ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சார்லாம், அவன்கிட்ட தான் சொல்லிட்டேன் சார்லாம் ரெடியாக இருக்கு சார் அப்படின்னா, அப்படியா சரின்ட்டு கண்டினியூவாக போனாங்க. ஷூட்டிங் போனாங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட் டே நான் போய் ஷூட்டிங் போகும்போது யூனிட் பார்த்தேன், மூவி கேங்ஸ்னு அது வேனில் படிச்சுட்டு ஜென்ரேட்டர் தேடுறேன் காணோம். நாங்கள் மூணு பேர் தூங்குவோம் ரேடியோ போட்டு, அவங்கள காணோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு 11 பேர் இருப்பான், அவனையும் காணோம். ஒரு பெரிய ஒரு சின்ன 1000 வாட்ஸ் ஜென்ரேட்டர் வச்சிருச்சேன், 1000 வாட்ஸ் இருக்குது, பெரிய ஜென்ரேட்டர் காணோம். சுதேசி மில்லுக்குள்ளே ஷூட்டிங், நம்ம பின்னி மில் மாதிரி அங்கே பாண்டிச்சேரியில், அங்கே லைட்டு வேணும், அங்கே அப் தூக் தூக் பேபி தூக் 5 கேப் தூக் 2 கேப் தூக்குன்னு தூக்குவான். ஒன்றும் தூக்கலைவங்க, எங்கள் 4 பேர் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் என்ன பண்ணுவேன்னு. அந்த தர்மாக்குள்ளே தூக்கி வச்சார், சின்ன சின்ன லைட் இருந்துச்சு, அந்த 1000 போட்டு அது சின்ன அது ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, மைல்டாக இருக்குது படத்தில் பார்த்து டப்பிங் இப்போ சூப்பராக இருக்கும். வருங்கால சினிமாவுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சினிமா பார்க்குறது திருவிழா மாதிரி போயிட்டு இருந்தான் பராசக்தியில் 51ல். டேய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 6 தடவை 7 தடவை 11 தடவை பார்த்தவனா இருக்கான். இப்போ எங்கே இருட்டில் குருட்டு குத்துனா தான் பார்க்க போகிறான். நல்ல படம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் சினிமா ஒரு சேஞ்சில் வருது. நான் மெர்க்குரி பார்த்தேன், ஸ்கூலில் உட்காந்து மாதிரி உட்காந்துருந்தாங்க, சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சேன் சினிமா ஒரு மாதம் ஸ்ட்ரைக்காக இருந்ததுனால எல்லோரும் பயந்து போய் சினிமா உட்காந்துருக்காங்களோ, அப்படியே உட்காந்துருக்கானே எல்லாரும். என்ன மூலம் சத்தம் போடுவான், டயலாக் வேறு இல்லை, ஊமை இருக்கலாம் 5 பேரும், ஹீரோயின் ஊமை, ஹீரோ ஊமை, சந்திச்சா அடுத்தனும் ஊமை, ஆ ஊன்னு ரெண்டும் சத்தம் போட்டால் இன்டர்வல், அங்கே தான் எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்தா சைலண்ட் பண்ணலாம். காரணம் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்தில் அந்த நாள்னு ஒரு படம், நான் சின்ன பையன் படம் பார்த்துட்ருக்கேன் மீனாட்சி சாய்ஸில், அரை மணி நேரத்தில் 4 சீன் போன சிவாஜி சுட்டுவோம், டேய் சிவாஜி செத்துட்டாரா, பழைய படம் நடக்கும்போது இருறா, ஏண்டா சிவாஜி செத்துட்டா படம் இப்படியா இருக்கும், போது செத்து போயிட்டாரு, வருவாரா இருறா இருறா வருவாரா இருறா, போய் படம் முடிஞ்சு போய் செத்து அவர் யார் இனியார் வருவானா. அப்புறம் கதை சொல்கிறாங்கிறத புரிகிறதுக்கே படம் முடிகிற வரைக்கும் குழப்பம். 4 தடவை வர்றாரு சிவாஜி, சாகுறாரு வர்றாரு, குழப்பம். அவர் பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் படம் எடுத்தார் பொம்மை, ஓடாதே நீர்னு ஒரு படம். என்ன படத்து பேரே ஓடாது நீர்லாம், இது எப்படியா ஓடும், இது என்ன யார் எஸ் எம் குமரேசன் நடிக்கிறார், அப்படி வித்தியாசமான படங்கள் அப்படியே வந்துச்சு. அப்புறம் நான் அவனு இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஹீரோட்ட கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன் நான். விசப்பரிச்சை பண்ணாதீங்க, பரிச்சை எழுதுவா தியேட்டருக்கு வர்றான், பொழுதுபோக்குக்கு தான் வர்றான், அப்படியே நீட்ட கதை எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ ஒரு ஃபீலை நீ என்ன நினைக்கிறோ அதை ஃபீல் பண்ணி அவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி சும்மா முடிச்சுட்டா சந்தோஷமாக வெளியே போயிடுவான். படம் எடுக்கிறதுலே படத்தை முடிக்கிறது முதல் வெற்றி, முடித்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய வெற்றி. அது என்ன மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது இறைவன் பொறுப்பு. எனக்கு வந்து என்னையா இது வயசானங்களை வச்சு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் இது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அது கதையெல்லாம் கேட்டு முடிச்சோன்னு சொன்னேன், என் தம்பி இது எல்லாமே வயசானவங்கன்னு சொல்கிறீங்க, ஜனங்கள் வந்து பார்ப்பாங்களா அது யோசிச்சிங்களானே, இல்லை இல்லை சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசினார். நான் அப்புறம் சொன்னேன் இதில் தான் யங்ஸ்டர் சார் இருக்காங்களா, இருக்காங்க சார், எல்லோரும் இருக்காங்க சார், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாங்கனாரு. அதுக்கப்புறம் அந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப டவுட்டு வயசானவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு. ஆனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க இந்த டோட்டல் யூனிட்டுமே. சங்கிலி முருகன் ஐயா வந்து நடிகராக இருந்தாங்க, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நான் அவங்க ஊர்லேயே போய் ஜெய்சங்கர் சாரோட ஃபைட் அவங்க படத்துக்கே நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதாவது படங்கள் பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனி படம் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரக்கப் ஆகிருந்துச்சுனாக்கா அதுக்கு போய் அவங்க உந்துதல் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான பெரிய நாலேஜ், பெரிய பேக் போன் அவங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட நடிச்சிருக்கேன். டைரக்டர் பேபி சார் அவருடைய வயசு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காது. இவங்க எல்லாருமே சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க, ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும், டைரக்ஷன் எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும். இவ்வளவு பேர்கிட்ட போய் ஒரு கதையை ஓகே சொல்கிறாருன்னா அந்த கதையினுடைய ஆழம் எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்.
ஏன்னா எல்லாமே கரைச்சி குடித்தவங்க எல்லாம் சினிமாவை இப்படி இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு எதாவது தப்பாக சொன்னால் கூட ஒரு கில்ட்டி இருக்கும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு மன தைரியம் எப்போ வரும்னா, அதாவது எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இல்லாமல் எதுவும் தெரியாதுன்று தெளிவோடு இருந்து விவேகானந்தர் சொல்வார். அதுமாரி தெளிவாக இருந்தார். ஆனால் எங்கள்கிட்ட சொல்லுவார், சார் தெரியல எப்படி சார் வந்திருக்கு தெரியல சார். அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க சார், அது அந்த வயசை முன்னிட்டு அவர் பொலைட், அதாவது கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், அடக்கத்தில் இருக்கின்ற சுகம் ஆணவத்தில் இல்லைன்னு. ரொம்ப அடக்கமானவர். போய் வயசானவங்கள்ட்ட சொல்லையில அது அவ்வளவு ஒரு விடியன்ட்டாக சொல்லுவார். சில கருத்துக்கள் சொன்னால் அதை எடுத்துக்குவார், இல்லை சில கருத்துக்கள் அவருக்கு வந்து ஏற்கக்கூட இல்லைன்னா அது ரொம்ப பொள்ளையிட்ல வேண்டாம் சார் இப்படியே பண்ணிடுங்க சார். அந்த துணிச்சல் வேணும் டைரக்டருக்கு, அந்த துணிச்சல் உள்ளவர். ஸோ நரை வந்து ஒரு அறம் போல், தீரன் போல், அதித்தி போல ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் படமாக இருக்கும்னு நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் படங்களை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். சிறுமை சேர்க்கும் படங்களை நாம் தவிர்க்க வேணுங்கிறது தான் இன்றைய எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தில் எல்லோரும் பேசும்போதெல்லாம் கேமராமேன் பற்றி, அவரோட யூனிட்டை பற்றி எனக்கு பாரதி சாரும் சங்கிலியும் சொல்லிட்டுருந்தாங்க. உண்மையாகவே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது ஏதோ ஒரு அப்படி ஒரு காம்பேக்டான ஒரு செட் பண்ணி அவ்வளோ எக்கனாமிக்காக பண்ண முடியும்னா அதை நிறையா பண்ணலாம். இப்போ நான் கூட மூடகூட நவீன் கூட ஒரு படம் பண்ணுறேன், அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு, எப்படி பாசிபிள்னு கேட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார், சார் என்னோடய ஓன் லைட்ஸ், எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் வருவோம், நாங்களே ஃபாரின் போவோம், நாங்களே இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்குவோம், நாங்களே வண்டி ஓட்டிக்குவோம், நாங்களே லைட்டிங் பிடிச்சிக்குவோம், நாங்களே கேமரா ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இளைஞர்கள் நீங்கள் கொண்டு வந்து அதை எல்லாத்துக்கும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க. அது அது நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டெமோவாக கூட நாங்கள் அதை பார்த்துக்கிறக்கும், அதை நாங்கள் ஏற்பாடு செய்ய ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா பல கேமராமேன்கள் இன்றைக்கி வளர எல்லோரும் அதை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எதை செஞ்சால் இது இந்த காஸ்ட் குறையும்னு எங்களுக்கே புரியதில்லை, இவ்வளோ அனுபவம் தெரியல. இன்றைக்கி புதுசாக வர நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் இது சினிமா தினம் தினமும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்க, திரும்பியும் கற்றுக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். அந்த எப்படி அந்த க்யூட்டான ஒரு விஷயத்தை செட் பண்ண முடியுது, அது எவ்வளோ பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன எல்லாம் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா, நாங்கள் நிறைய பேர் நாங்களே கூட இது மாதிரி ஓனாக வேன் செட் பண்ணி இனிமேல் அந்த எக்கனாமிக்காக பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கும். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பாராட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நிறையா படங்கள் பண்ணி நீங்கள் பெரிய அளவில் உயரணும். அதே மாதிரி அந்த டேரக்டர் விவி பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ண, எனக்கு வந்து நம்ம இந்த படத்தை நடித்த ஞானவேல் அவர்கள் இந்த படத்தை பற்றி அடிக்கடி இங்கே நிறைய சொல்லியிருக்கார். இன்றைக்கி வரணும் அவர் தான் கட்டாயப்படுத்தினா அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவர் வர முடியல. அவர் கூட எனக்கு அதிகமாக சொல்லியிருக்கார் அந்த படத்தை பற்றி, டேரக்டரை பற்றி, எல்லாத்தையும் பற்றியும். மியூசிக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அட்டம்ப்ட் ஜெயிக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஆரோக்கியமான நல்ல புது வரவுகளை தரும், புது கான்செப்டை தரும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாலு பேர் வச்சுட்டு கூட ஒரு கான்செப்ட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு தோணும் அறம் கதையை சொல்லி பல இடத்துல எடுக்க முடியாமல் எடுத்து முடிச்சு அது படம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பாராட்டப்படுதுன்னா அதை மாதிரி தான் இந்த அந்த வரிசையில் தான் இந்த நிறைய கூட நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு கான்செப்ட் இல்லாமல் நிச்சயமாக அவங்க எல்லாம் ஒத்துக்கு நடிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவை மேம்படுத்தும் சினிமாக்களை தாருங்கள், சிறுமைப்படுத்தும் சினிமாக்களை தயவு செய்து விமர்சனங்களை கூட தவறுங்கள் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த படத்துக்கு தொடர்ந்து நிச்சயமாக ஆதரவளிக்கணும் பத்திரிகை சோர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் சீனியர் ஆர்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணியது ரொம்ப லக், அவ்வளோ லக். ஆனால் சினிமாட்டோகிராஃபி சைடில் சொல்லியா, இது வித்தவுட் லைட் டியூன்ட்ல 28 டேஸில் சிங்கிள் ஷெடியூலில் பண்ணிய ஒரு படம். ஆனால் அதோடைய கழுத்து ஃபுல்லு விவேக்கு தான் வேறு தெரியாது, இனி மேலே பேசிய காமெடி ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட முதல் படம் நரை. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.